ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கும் வந்து உங்களுடைய க்வெஸ்டின், என்னுடைய ஆன்சர், யூடியூப் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லென்த்தாக வீடியோ கொண்டு போகிறேன், ஏன்னா உங்களுடைய எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும். நான் கம்யூனிட்டி போஸ்டில் போட்டிருந்த கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட்டில் 126 கேள்விகள் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். யாருடைய கேள்விக்காவது பதில் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நாளைக்கு வீடியோவில் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கும் டெய்லி வந்து கியூ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அது மாதிரி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தாலும், சேனலோட பேரு வெல்கம் டு கண்ட்ரி சமையல் அப்படிங்கிறது. இந்த சேனல் என்ன மாதிரியான வீடியோ போட்டுருக்காங்க அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க குக்கிங் வீடியோஸ் போட்டுருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான குக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லணும். வில்லேஜ் ஸ்டைலில் உள்ள ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ், ஸ்பெஷல் ஃபுட்ஸ், ஒரு இன்னும் சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ், வித்தியாச வித்தியாசமா ரொம்ப சிம்பிளா எளிமையா செய்யறது, நம்ம மறந்து போன விஷயங்களை எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு தேன் மிட்டாயா இருக்கட்டும், மாம்பழ கேசரி, இந்த வாழைப்பழ சப்பாத்தி, ஓமப்பொடி, தட்டை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வேற வீடியோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அருமையான குக்கிங் சேனல், ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை எழுதிக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, க்வெஸ்சன் எல்லாம் பாத்திரலாம், ரொம்ப குயிக்கா பாத்திரலாம். ஓகே, எதிர்காலம் எனக்கு தான் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. யூடியூபில் கவிதை சேனலுக்கு எப்படி கேட்டகரி செலக்ட் பண்ணுவது, என்டர்டைமர் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு நல்ல ரீச் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட், என் சேனல்ல பேனர், லோகோ, கண்டென்ட், குவாலிட்டி, தம்ப்நெயில், கீவேர்ட், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டா போட்டிருக்கேன், எனக்கு ஏன் வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு சொல்லுங்கண்ணா. ஃபுட்டி குரு அப்படி கேட்டிருக்காங்க. ஒரு சேனல் குயிக்கா ரீச் ஆகணும் அப்படின்னா வந்து சேனல், பேனர், லோகோ, கண்டென்ட் குவாலிட்டி, தம்ப்நெயில், கீவேர்ட், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே போடுறது முக்கியம் இல்லை நண்பா. கன்சிஸ்டன்சி ஒன்று முக்கியம். கண்டென்ட் ஃபர்ஸ்ட், கண்டென்ட் தான் யாருமே போடாத கண்டென்ட். கொஞ்சம் டிஃப்ரெண்டா வீடியோ ஸ்கிப் பண்ண வைக்காத கண்டென்ட் நீங்க போடுங்களேன். நிறைய வீடியோலாம் தம்ப்நெயில் இல்லாமே வைரல் ஆயிருக்கு, நிறைய வீடியோ வந்து டைட்டிலே நல்லா இல்லாம வைரலா இருக்கு. ஆனா கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல செம்மையா இருக்கும், கண்டென்ட் செம்மையா இருக்கணும். ஓகேங்களா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே குவாலிட்டியா இருக்கு, எல்லாமே தரமா இருக்கு அப்படின்னு. ஆனா பாக்குறவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கணும்ல. ஓகேங்களா, இப்ப இந்த வீடியோல வந்து மேபி, அதாவது இந்த வீடியோல வந்து தம்ப்நெயில் சரி இருக்காது, டைட்டில் சரி இருக்காது, டிஸ்கிரிப்ஷன், டேக் எல்லாமே சரியில்லாட்டியும் கூட இந்த வீடியோ கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தரமான கண்டென்ட். ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கண்டென்ட். ஓகேங்களா, அந்த மாதிரி கண்டென்ட் நீங்க நல்ல மாதிரி போடுங்க, கண்டிப்பா ரீச் கிடைக்கும். ஓகே, ஆனா சேனல் தொடங்கி 2 வருடங்களுக்குள் 3 முறை பெயரை மாற்றி பதிவிட்ட வீடியோக்கள், நீங்க அதே சேனல் புது பெயரை வைத்து வீடியோக்கள் போட பிரச்சனையாது, எதிர்காலம் எனக்கு தான் அவரே தான் கேட்டிருக்காரு. ஓகே, பிரச்சனைகள் வரும் நண்பா. அவர் என்ன சொல்றாருன்னா, 2 வருஷத்துக்குள்ள சேனல் பேரை மறுபடி மாத்தி, மறுபடி ரிலீட் பண்ணி விட்டு, வீடியோ எல்லாம் ஏத்தி ரிலீட் பண்ணி விட்டு, திரும்ப வீடியோக்கள் போட்டால் பிரச்சனை எதுவும் வருமானு கேட்டிருக்காரு. இது ஏன் தேவையாது, அந்த சேனல் டெலீட் பண்ணி விட்டு புது சேனல் ஆரம்பிச்சுட்டு போங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட், காப்பி ரைட் கிளைம் இல்லாத வீடியோ எங்கே கிடைக்கும், வியூஸ் பூஸ்ட், சாய் ருத்ரா ஃபேஷன் ஆன்லைன் கிளாத்திங் கேட்டிருக்காங்க. காப்பிரைட் இல்லாத வீடியோ எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, காப்பிரைட் இல்லாத வீடியோ நீங்க யூடியூப்லயே கிடைக்கும். காப்பிரைட் இல்லாத வீடியோ கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்ல உள்ள வீடியோ எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா செல்வா டெக்ல ஏகப்பட்ட வெப்சைட்டை பத்தி போட்டிருப்பேன். ஃப்ரீ காப்பி ரைட் வீடியோ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. செல்வா டெக்னு ஏகப்பட்ட வெப்சைட், ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்திருப்பேன், அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நியூ மூவி ட்ரைலர்ஸ் வச்சுட்டு கேட்டிருக்காங்க. ஆனா யூடியூப் மானிட்டேஷன் தேர்ட் ஸ்டெப் ப்ராப்ளம் இன் ப்ராகிரஸ், ப்ராகிரஸ்ல இருக்கு, எவ்வளவு நாளா ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராகிரஸ்ல இருந்துச்சுன்னா 1 மாசமும் ஆகலாம், 1 நாள்ல வரலாம், 1 மணி நேரத்திலையும் வரலாம், 10 நாள்ல வரலாம். உங்க சேனல் பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒரே நாள், ஒரு நாள் நைட்டு 24 மணி நேரத்துக்குள்ள மானிட்டேஷன் எனபிள் ஆயிரும், இல்ல அப்படின்னா 2 நாளையில எனபிள் ஆயிரும். ஏதாவது பிரச்சனைகள் அப்படி இப்படி ரிவ்யூ, ரொம்ப ரிவ்யூ பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், 1 மாசம் கூட ஆகும். அதனால எந்த பயமும் இல்லை. ரியா ஸ்ரீ சேனல், யூடியூப்ல ஹெல்த் ரிலேட்டட் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணணும்? ஓகே, ரியா ஸ்ரீ சேனல் கேட்டிருக்காங்க, யூடியூப்ல ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸுக்கு எந்த கேட்டகரி சூஸ் பண்ணணும்? ஹெல்த் சம்பந்தமா நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற கேட்டகரி சூஸ் பண்ணலாம். ஓகே, சக்சஸ் 2.0. ஆனா வியூவர்ஸ் வந்து ஆட்ஸ் முழுசா பார்த்தா பிரச்சனை ஏதாவது வருமா சொல்லுங்கண்ணா. உங்களுடைய வியூவர்ஸ் வந்து வர்ற விளம்பரங்களை முழுமையா பார்த்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு ரெவன்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளவுதான். ஓகே, பிரேவ் என்னது, ட்ரம்ஸ் மணி
மியூசிசியன் ப்ரோ, லைவ்ல வாட்ச் அவர்ஸ் குயிக்கா இன்க்ரீஸ் பண்ண டிப்ஸ் சொல்லுங்க ப்ரோ. லைவுக்கு உள்ள வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆகாது நண்பா. லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ அப்லோடு பண்ணதுக்கு அப்புறம், லைவ் முடிஞ்சு வீடியோ அப்லோடு பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் உள்ள யாரும் பார்த்தாங்க அப்படின்னா அந்த வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆகும் நண்பா. நீங்க லைவா பண்ணிக்கிட்டு இருக்க லைவுக்கு வந்து வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆகாது நண்பா. ஓகே மிஸ்டர் குக்கிங், இந்த நேரத்தில் குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலாமா? குக்கிங் சேனல் டிப்ஸ் பிளீஸ் ப்ரோ. குக்கிங் சேனல் தாராளமாக ஆரம்பிக்கலாம் நண்பா. ஆனால் வந்து குக்கிங் சேனல் உலகத்து குக்கிங் சேனல்லாம் இருக்கு, டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் கொடுங்க. சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க, தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கு குக்கிங் சேனலை பொறுத்த வரைக்கும். ரெண்டு, எப்படி குக்கிங் சேனலுக்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் போடுங்க நண்பா. ட்ரெண்டிங் கண்டுபிடிக்க டிப்ஸ் சொல்லுங்க. யூடியூப்ல இருக்கு நண்பா, யூடியூப் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. மேல ரைட் சைடு லெப்ட் சைடு கார்னர்ல வந்து எக்ஸ்ப்ளோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ட்ரெண்டிங்கான எல்லா வீடியோஸும் வரும். ஓகே நண்பா. டெக்னிக்கல் தமிழ் ப்ரோ, இப்பதான் மானிட்டேஷன் ஆச்சு, நான் வேற அக்கௌண்ட்ல இருந்து திரும்ப 3 times பாத்துட்டேன், ப்ராப்ளம் வருமா? திரும்ப பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் தான் வரும். ஓம் சக்தி வேர்க்குது, சளி பிடிச்சிக்கிட்டு. திரும்ப வீடியோ பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் மானிட்டேஷன் டிசேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஓகே நெக்ஸ்ட். ஹரிகிருஷ்ணா ப்ரோ, நாளுக்கு நாள் என்னோட வாட்ச் சேனல் வாட்ச் அவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது ப்ரோ. அடிப்படையே அதுதான் நண்பா, அதாவது லாஸ்ட் 365 days அப்படிங்கிற மாதிரி நீங்க முதல் நாள் போட்ட வீடியோட வாட்ச் அவர்ஸ் கம்மியாயிரும், இன்னைக்கு போடுற வீடியோட வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆயிரும். இதுதான் வந்து யூடியூபோட அல்காரிதம் கடைசி 365 days. ஓகேங்களா, உங்களோட பழைய வீடியோட வாட்ச் அவர்ஸ் போயிடும், இன்னைக்கு நீங்க புதுசா போட்ட வீடியோட வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆகும். அப்படி இல்லாட்டி 365 நாள் சேனல் வந்து ஆரம்பிச்சு வாட்ச் அவர்ஸ் வரலாம் என்ன ஆகும் அப்படின்னு செல்வாட்டக்கில் வீடியோ போட்டுமே அந்த வீடியோ பாருங்க. ஃபேக்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ண டிப்ஸ் சொல்லுங்க. தாராளமா top 10 top 5 அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் போடுங்க. ஃபேக்ட் சேனலா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரீச் கிடைக்கும் சீக்கிரமே. ஓகே ஹெல்த்தி ஜோன் தமிழ் கேட்டிருக்காங்க. என்னது ப்ரோ, பிகைனர் யூடியூபர்ஸுக்கு ஒரு 4 words மோட்டிவேட் ஸ்பீச் கொடுங்க, மோட்டிவேஷன் பண்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. என்னோட எல்லா வீடியோக்களுமே அப்படிதான் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வீடியோ அப்லோடு பண்றதை விட்டுறாதீங்க. வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, வாட்ச் டைம் வரல, இது மூணுதையும் வந்து நீங்க வந்து 4000 வாட்ச் அவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும், 1000 subscribers ரீச் பண்றது, 1000 subscribers பிளஸ் 4000 வாட்ச் அவர்ஸ் வர்ற வரைக்கும் நீங்க வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் அவர்ஸ் இது மூணையும் பார்க்கவே பார்க்காதீங்க. அது நமக்கு தேவையும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. வீடியோ போடுறது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு மட்டும் நினைங்க. இந்த 4000 watch hours 1000 subscribers ஒரு வியூஸ் நல்ல ஒரு குரோத் வியூஸ் எப்போ வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 months வேற லெவல்ல பெரிய லெவல்ல போயிரும் சேனல். இது மூணையும் நீங்க பாக்கல அப்படின்னா, இதையே நீங்க வியூஸ் சொல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல வாட்ச் அவர் சொல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க 6 வருஷம் நீங்க வீடியோ போட்டாலும் குரோத்தே ஆகாது. வாடி வீடியோ போடுறதா என்னோட வேலையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு வீடியோ போட்டு விட்டுக்கிட்டே இருங்க. ப்ரோ, நான் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க. கார்த்திக் ஜி குக்கிங் ஏதாவது டிப்ஸ் சொல்ல சொல்றாங்க. நல்ல சேனல் கண்டென்ட் ரிலேட்டடா சேனல் நேம் வைங்க ஓகேங்களா, குக்கிங் சேனல் சீக்கிரம் குரோத் ஆகும். ஓகே குட்டீஸ் கேட்டிருக்காங்க ப்ரோ, ஃபேஸ்புக் குரூப் ஆர் பேஜ்ல அதிகமா நம்ம வீடியோ ஷேர் பண்ண முடியல, சொல்யூஷன் சொல்லுங்க. குரூப் பேஜ் இதெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல வந்து பப்ளிக்கா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு சில இதை அவங்க அக்செப்ட் பண்ணாதான் நம்ம ஷேர் பண்ண முடியும். அது மாதிரி ஏதாவது குரூப்ல நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க, அதனாலதான் நிறைய உங்களால வந்து ஷேர் பண்ண முடியாம போனதுக்கான காரணம். கோபால் சி கேட்டிருக்காங்க, அண்ணா யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஹைட் பண்ணி வச்சா வியூஸ் போகாமல் எப்படி வச்சா நல்லது பிளீஸ் சொல்லுங்க. ஹைட் பண்ணி வச்சா நல்லதா ஹைட் பண்ணாமல் வச்சா நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதானே கேட்டிருக்கீங்க, அதுவும் வியூஸ் போகாமல் என்னது என்னமோ எழுதிருக்கீங்க வியூஸ் போகாமல் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. ஹைட் பண்றதும் ஓபன்ல வைக்கிறதும் நம்ம நம்மளோட விருப்பம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படி சொல்றேன்னா, 1000 subscriber நீங்க ரீச் பண்ற வரைக்கும் ஹைட் பண்ணி வைக்காம இருந்தீங்கன்னா நல்லது. 1000 subscriber குயிக்கா ரீச் பண்ணலாம், ஹைட் பண்ணீங்க அப்படின்னா 1000 subscriber நீங்க குயிக்கா ரீச் பண்ண முடியாது. என்னோட தனிப்பட்ட கருத்து தான் சொல்லியிருக்கேன், யூடியூபோட ரூல்ஸ் எல்லாம் இது கிடையாது, என்னோட தனிப்பட்ட கருத்து. குயிக்கா நீங்க 1000 subscriber ரீச் பண்ணணும் அப்படின்னா ஹைட் பண்ணாம ஓபன்லயே வைங்க, 1000 subscriber ரீச் ஆயிரும். 1000 subscriber ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற ஒரு விஷயமே தேவையில்லை. அப்போதைக்கு நீங்க ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், ஓபன்ல வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா அந்த 1000 subscriber ரீச் பண்ற வரைக்கும் ஓபன்ல வைங்க நல்லது.
தமிழ் கேலக்சி ப்ரோ, நான் லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட் போடுறேன், எனக்கு டிப்ஸ் சொல்லுங்க பிளீஸ். லேட்டஸ்ட் தமிழ் சினிமா எங்க நண்பா ரிலீஸ் ஆகுது? தியேட்டர் முதல் கொண்டு மூடிட்டாங்க, ஊத்தி ஓடிடியில வேணா ரிலீஸ் ஆகிறது வேணா போடலாம். நல்லா போடுங்க நண்பா, வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவோட அப்டேட் போடுறேன் அப்படிங்கிறீங்க, எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். லாக்டவுன்ல எல்லாம் என்டர்டைன்மெண்ட் தான் எதிர்பார்க்கறாங்க. போடுங்க, கண்டிப்பா சேனல் சீக்கிரமே க்ரோத் ஆகும் நண்பா. மிஸ்டர் யூனிவர்சல் ஹேக்கர் அண்ணா, நான் என்னோட சேனல்ல டேட் ஆஃப் பர்த் இனிமேல் சேஞ்ச் பண்ணா எனி ப்ராப்ளம் வருமா? சேனலுக்குன்னு டேட் ஆஃப் பர்த் நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லை நண்பா. ஆட்சன்ஸுக்கு தான் கொடுக்கணும், உங்க சேனல்னா மானிட்டேஷன் ஆகல. எனிவே நீ ஆட்சன்ஸும் கேட்கல, சேனலுக்குன்னு எந்த டேட் ஆஃப் பர்த்தும் இல்லை. நீங்க மெயில் ஐடி கிரியேட் பண்றதுக்கு வேணா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பீங்க, அது மாத்துறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை நண்பா. மாத்திக்கலாம், தாராளமா மாத்திக்கலாம். மெயில் ஐடியோட டேட் ஆஃப் பர்த் மாத்திக்கலாம், தாராளமா மாத்திக்கலாம். நீங்க அதுதான் கேக்குறீங்க, யூடியூப் சேனலுக்குன்னு எதுவும் டேட் ஆஃப் பர்த் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்சக்கணி ப்ரோ, வீடியோஸ் போட்டதும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணா எதுவும் ப்ராப்ளம் வருமா? அப்படி ஷேர் பண்ணி வியூஸ் வந்தா நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா ப்ரோ? ஆமா, யூஸ் இருக்கு. வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணீங்கன்னா பாப்பாங்க, வாட்ச் அவர்ஸ் ஆடாகும், வியூஸ் ஆடாகும். எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டீங்க, எந்தவித ப்ராப்ளமும் வராது. ஓகே. டின்னர் மேனியா, எல்லாத்துலயும் வேற வேற சப்ஸ்கிரைபர் கேக்குது அப்படின்னு கேக்குறாங்க, எது உண்மையான சப்ஸ்கிரைபர்னு? நீங்க கடைசி 28 நாள் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணா கூட அது கரெக்டா பர்ஃபெக்டா ஆட் ஆகிறதுக்கு 28 நாள் ஆகும். நீங்க ஸ்டுடியோல பார்த்தாலும் சரி, எதுல பார்த்தாலும் சரி, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எதுலையுமே தெளிவா தப்பு தப்பு தெளிவா காமிக்கும், தப்பு தப்பா தான் காமிக்கும். ரொம்ப பர்ஃபெக்டா பார்க்கணும் அப்படின்னா வந்து யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கோங்க, குரோம்ல ஓபன் பண்ணிக்கோங்க, டேஷ்போர்டை ஓபன் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டை ஓபன் பண்ணிட்டு அனலைட்டிக்ஸ் அப்படிங்கறத ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல லைவ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்னு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் லைவ்ல போயிட்டே இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் மாறினாலும் கம்மியானாலும் கூட வந்தாலும் எல்லாமே லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ லைவ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல கரெக்டா காமிக்கிறதுக்கான 99% வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ராக்கி பெட்ஸ் ப்ரோ, வீடியோ ட்ரெண்டிங்ல போக என்ன பண்ணணும் ப்ரோ? வீடியோ ட்ரெண்டிங்ல போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரெண்டிங் அப்படிங்கறதே ட்ரெண்டிங் அவ்வளவுதான். ட்ரெண்டிங் டாபிக்ஸ் எடுத்து வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணுங்க. ஒரு வீடியோ ட்ரெண்டிங்ல போகணும்னா இப்போதைக்கு எது ட்ரெண்டிங்கா இருக்கோ அந்த மாதிரி வீடியோக்குள்ள மேக் பண்ணுங்க. ட்ரெண்டிங் நியூஸ், ட்ரெண்டிங் விஷயங்கள், இதை வீடியோ மேக் பண்ணீங்க, அதை கான்செப்டா எடுத்து அதை கண்டென்டா எடுத்து மேக் பண்ணீங்கன்னா ட்ரெண்டிங்ல போகும் உங்க வீடியோவும். ஓகே. கார்த்தி டெக் ப்ரோ, கெயின் மாஸ்டர் உள்ள டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணா காப்பிரைட் ப்ராப்ளம் வருமா ப்ரோ? டெம்ப்ளேட் எல்லாம் யூஸ் பண்றதுனால எந்தவித காப்பிரைட் ப்ராப்ளமும் வராது நண்பா. ஓகே. மானிட்டேஷன்ல 31 வாட்ச் அவர்ஸ் இருக்கு, அனலிட்டிக்ஸ்ல 300 வாட்ச் அவர்ஸ் இருக்கு. ஸ்டோரி டைப் மூலமா வர்றது, ஷார்ட்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாட்ச் அவர்ஸ்ல ஆட் ஆகாது நண்பா. நீங்க தேர்ட் பார்ட்டி மூலமா வந்து ஏதாவது வியூஸ் வந்து வாட்ச் அவர்ஸ் வந்துச்சுனாலும் அதுவும் ஆட் ஆகுது நண்பா. யாரு கேட்டிருக்கிறது? பிரேக்கிங் நியூஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்னது, மத்தாப்பு பெட்டி கேட்டிருக்காங்க, நான் சேனல் ஆரம்பிச்சு ஒரு வீடியோ தான் அப்லோடு செய்தேன், வீடியோ போட்டு 1 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு, இப்ப அதுல வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 வருஷம் ஆயிருச்சு, ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கீங்க, இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ தானே இருக்கு, வேற சேனல் நியூ ஆரம்பிங்க, இதை கண்டினியூ பண்ணலாமா கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டினியூ பண்ணலாம், என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட சஜஷன், புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா. ஓகே. நெக்ஸ்ட், டெக்னிக்கல் தமிழன், அட்ரஸ் வெரிபிகேஷன் உங்களுக்கு எத்தனை டேஸ்ல வந்தது? உங்களுக்கு என்ன விட்டுருங்க, உங்களுக்கு அட்ரஸ் வெரிபிகேஷன் வரணும்னா அதே அட்ரஸ் வெரிபிகேஷன் அப்ளை பண்ணையிலே சொல்லியிருப்பாங்க, 30-60 டேஸ்ல உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் யூடியூபோட ரூல்ஸ். எனக்கு எத்தனை நாள்னு ஞாபகம் இல்லை, ஏன்னா வந்து எனக்கெல்லாம் வந்து மேபி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, எத்தனை நாள்ல வந்துச்சு அப்படிங்கறது ஞாபகம் இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஸோ 30-60 நாளுக்குள்ள வந்துடும். இது லாக்டவுன் பீரியட் அப்படிங்கறதுனால ரொம்ப லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. எம்சிஎன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மல்டி சேனல் நெட்ஒர்க் அப்படிங்கிறது எம்சிஎன் அப்படிங்கிறது ஆல் இன் ஆல் கேட்டிருக்காங்க. ஆல் இன் ஆல் 2 மல்டி சேனல் நெட்ஒர்க், அதாவது ஆட்சன்ஸுக்கு ஒரு மாற்று வழி அப்படின்னு கூட சொல்லலாம், அதுதான் எம்சிஎன் அப்படிங்கிறது. ஓகே. ஹோம் ஸ்வீட் ஹோம் வித் அஸ்மாஷி அவங்க கேட்டிருக்காங்க. ஹாய் ப்ரோ, நிறைய யூடியூப் பத்தின டவுட்ஸ் உங்க மூலமா கிளியர் ஆயிருச்சு, ரொம்ப தேங்க்ஸ். போன்ல நல்ல குவாலிட்டியா வீடியோ எடுப்பது வீடியோ போடுறது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே போன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், போன்ல வீடியோ மேக் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, போன்ல வீடியோ மேக் பண்றோம் அப்படின்னம்னா, நிறைய ஹை குவாலிட்டியில உள்ள போன் வச்சிருந்தீங்க, ஹை காஸ்ட்ல உள்ள போன் வச்சிருந்தீங்க, ஹை குவாலிட்டி கேமரா வச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்களுக்கு நான் டிப்ஸே சொல்ல வேண்டியதுல,
ஓரளவுக்கு நார்மல் போன் வச்சிருக்கீங்க, நார்மல் கேமரா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பேக் கேமராவை மட்டும் வீடியோ எடுக்க யூஸ் பண்ணுங்க, நல்ல குவாலிட்டியா இருக்கும். ரெண்டாவது விஷயம், சின்ன வீடியோவை மேக் பண்ணுங்க, அப்பதான் ஹை குவாலிட்டி ஹெச்டி குவாலிட்டியில வீடியோவை எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணையில உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா வந்து இந்த வீடியோலாம் பாத்தீங்கன்னா வந்து 30 நிமிஷம் வரப்போகுது இந்த வீடியோ, இது வரைக்கும் 5 நிமிஷம் இன்னும் 30. இதை நான் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆகையில எனக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிரும், 30 நிமிஷம் வீடியோ நான் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. அப்ப நான் குவாலிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி ஆகணும், அப்ப 3 மணி நேரம் ஆகும். சோ சின்ன வீடியோவா இருந்தா டக்குன்னு நல்ல குவாலிட்டியில ஒரு வீடியோ கொடுத்துட்டு போயிடலாம், ஒரு 10 நிமிஷம் வீடியோக்குள்ளார மேக் பண்றதுக்கு பாருங்க, போன்ல அப்படிதான் எடுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் பேக் கேமரா யூஸ் பண்ணுங்க, ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணாம. ஓகே, நெக்ஸ்ட் மணிகண்டன் ஏ அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, யூடியூப் மியூசிக் லைப்ரரியில இருந்து மியூசிக் எடுத்து நம்ம வீடியோஸ்ல யூஸ் பண்ணா யூடியூப் ரெவன்யூல இருந்து கொஞ்சம் காசு எடுத்துப்பாங்களான்னா, யூடியூபோட ஃப்ரீ மியூசிக் பயன்படுத்தினா ஆடியோ லைப்ரரியில இருந்து அப்படின்னா அவங்க யூடியூப்காரவங்க காசு எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் எந்த வித காசும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு, ஃப்ரீ தான் உங்களுக்கு. உங்களுக்கு ஓகே, நெக்ஸ்ட் யாரு, ஹர்ஜித் டெக் கேட்டிருக்காங்க, ஆனா டிஸ்கிரிப்ஷன்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா நான் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி கீவேர்ட்ஸ் தரட்டுமாண்ணா, வியூஸ் நிறைய வருமா அண்ணா, அப்படி வாட்ச் அவர்ஸ் ஃபாஸ்டா கொண்டு வர்றது வீடியோ, டிஸ்கிரிப்ஷன்ல எந்த இதுமே இல்லாம அந்த 5000 எழுத்து ஹேஷ்டாக்கா போடட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸ்பேம் நண்பா, சேனல் சீக்கிரமா டெலிட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் யாரு கேட்டிருக்காங்க, ஓகே எல்லாருமே வந்து அடுத்தவங்க வீடியோவை எப்படி எடுத்து போறது, அடுத்தவங்க வீடியோவை எப்படி எடுத்து போறது, அடுத்தவங்க வீடியோவை எப்படி எடுத்து போடுறது, சினிமா பாட்டு எப்படி எடுத்து போடுறது, ஃபுல் மூவி எப்படி அடுத்தவங்களோட எடுத்து போடுறது, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டு வச்சிருக்கீங்க. ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கேள்வி கேட்டவங்கள தப்பா சொல்ல, அடுத்தவங்க வீடியோ அடுத்தவங்க வீடியோன்னு தான் எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்களே தவிர, ஒரு சொந்த வீடியோ போட்டிருக்கேன் அதை எப்படி மேம்படுத்துறது, அதுக்கு என்ன விஷயங்கள் பண்றது, அந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய இல்லை, கொஞ்சமா தான் இருக்கு. ஓகே, எல்லாருமே அந்த மாதிரிதான். மானிட்டேஷன் வந்தாட்டி என்ன டீடைல்ஸ் பேங்கோட லிங்க் பண்ண தேவை, ஸ்வீட்டி பியூட்டி டைம்ஸ், அதாவது மானிட்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன டீடைல்ஸ் பேங்கோட லிங்க் பண்ண தேவை, பேங்க ஆட் பண்றதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட பேங்க் புக்கு மட்டுமே கையில இருந்தா போதும், ஸ்விஃப்ட் கோடு அவ்வளவுதான், இது ரெண்டுமே இருந்தா போதும். உங்களுடைய மானிட்டேஷன் எனபிள் ஆயிருச்சுன்னா பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்றதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் தேவை அப்படின்னா, உங்க கையில ஒரு பேங்க் புக்கு, அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கான புக்கு கையில, அந்த பேங்குக்கானது ஸ்விஃப்ட் கோடு, இது ரெண்டு மட்டும் இருந்தா பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணிடலாம், பணம் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஒரு கதை சொல்லட்டுமா சார், அவங்க கேட்டிருக்காங்க, ஹவு டு கெட் பெய்டு சப்ஸ்கிரைபர், அதுக்கு அபிஷியல் வெப்சைட் இருக்கா அப்படின்னு, அதாவது பணம் கட்டி சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்றதுக்கு அபிஷியலா எது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆட்வர்ட்ஸ்ல போட்டு ப்ரமோட் பண்ணுங்க, அதுவும் சப்ஸ்கிரைபர் வந்து 100% வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் உறுதி கிடையாது. உங்க வீடியோ வியூஸ் வேணா போகும், இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்னு ஆட்வர்ட்ஸ், அதாவது யூடியூபோட ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், கூகுளோட ஒன் ஆஃப் த பார்ட்டுன்னு, அதுலயே கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எல்லாம் இல்ல நண்பா. ஓகே, நம்ம சேனல்லயுமே வந்து நீங்க ப்ரமோஷன் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைபர் இத்தனை சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படிங்கறது கேரண்டி கிடையாது. ஓகே, நம்ம இதோட நிறுத்திக்கலாம், பாதி கேள்விகளுக்கு தான் பதில் சொல்லியிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பாத்துக்கலாம், ஏன்னா இதுவே 20 நிமிஷம் ஆயிருச்சு. அடுத்த வீடியோல பாக்கலாம். உங்க சேனலை நம்ம சேனல ப்ரமோஷன் பண்ணா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க என்ன ஜாயின் பண்ணலாம்னா, கீழ செல்வா டெக் அப்படிங்கிற சேனல் நேம் இருக்கும், பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதுல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா, நன்றி, வாழ்க தமிழ்.